பறவைகள்லாம் ஏன் வேடம் தாங்களுக்கு எப்படி வந்ததுன்னு தெரியுமா? கொஞ்சம் குறைச்சி வச்சிருமா? ஒரே ஓகே ஓகே சார், பறவைகள் வேட நாங்களுக்கு ஏன் எப்படி வந்தது தெரியுமா? பறந்து வந்தது இல்ல சார், எப்படி சார் நீங்க சொல்ல தப்பு சார், அது முட்டையில இருந்து வந்தது சார். தம்பி ஆமா சார், ஒரு லிமிட்டுக்கு மேல போயிட்டு இருக்க சார். நீங்க முறைக்கும் போது உங்க மூக்கு அப்படியே ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் ஆகுது சார், ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. பறவைகள் எப்படி வந்து பறந்து வந்துச்சா? முட்டையில இருந்து வந்துச்சா? பெரிய கண்டுபிடிப்பா. எப்ப உனக்கு ஆஸ்கார் விருது கொடுக்கலாம்ப்பா? தக்காளி போடுறப்ப டைம் வந்துருச்சு. தக்காளியா? ஆமாம். எவ்வளோ சார் தக்காளி போடுறோம்? தக்காளி நிறைய போடலாம், தக்காளி தான் மெயின். ஒரு பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு இருக்குமா? இது ஒரு நான் மூணு தக்காளி வரும். ஓகே, மூணு தக்காளி வரும். ஓகே, லைட்டாக உப்பு சேர்ப்போம் சார். இது கூட எனக்கு உப்பு மட்டும் கையில் தான் எடுத்து போடணும். இவர் ஏற்கனவே சொன்னார்ல, உப்பும் சர்க்கரையும் அளவு பார்த்து பார்த்து தான் சேர்க்கணும்னு. ஏன் தெரியுமா ஊசி போடாம தடுத்துட்டேன், டாக்டர் கை பிடிச்சிட்டேன். ஆமா சார், ஏன் தெரியுமா? ஏன் சொல்லு? ஏன்? ஏன்னா அது தடுப்பூசி இல்லை சார். அதான் சார், கத்தி இதா இருக்குமா? அது சமையல் கட்டில கத்தி எல்லாம் இருக்குமே சார். பெருசா வேணா சார், நீங்க இதெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம் சார். இது பத்தாது, பத்தாது. ஒரே சொருகு அதோட சொல்லி முடியும். அந்த மாதிரி கத்தி இல்லையா? நாம அதுக்கப்புறம் கத்தியில சொல்லிட்டு ஆஸ்பத்திரி போவில ஊசி போட வரல, அது தடுப்பூசியா நல்ல விஷயம்? அப்புறம் பாப்போம். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. இப்போ நம்ம வந்து கிளைமாக்ஸ் கிட்ட வந்துட்டோம். கிளைமாக்ஸா? ஆமா. இந்த அழகா விழுது நல்லா ஃபார்ம் ஆயிடுச்சுப்பா. இது என்ன பொடினு சொல்லிடுங்க. இது இதுப்பா கொத்தமல்லிப்பா. மல்லி மல்லி தனியான்னு சொல்லுவாங்க. கொத்தமல்லிங்கிறது ரொம்ப வாசம் அதிகம், அதிகம் உள்ளது. வாசம் மிக்கது, சும்மா சுமல்காக போடுறதா? இப்பதான் நம்ம மெயின் மேட்டர் போட போறோம். மாசி கருவாடு தூள்களாக்கப்பட்டு கருவாடு தூள் ஃபார்ம்ல இருக்குது. அதுக்கான பாடி, மெயின் பாடி எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். எல்லா மசாலாவையும் போட்டாச்சு, அந்த வாசத்தை கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதை போட்டோம்னாக்க நம்ம மாசி கருவாடு தொக்கு ரெடி சார். இன்னொன்று, இதை வந்து ஃபுல்லாக போடலாமா? கருவாடு மட்டும் நம்ம எவ்வளோ வச்சுமா ஃபுல்லாக போடலாம். நான் ஒரு அரை கிலோ கருவாடை நொறுக்கி வச்சிருக்கேன். இது வந்து அரை கிலோ கருவாடு சார். என்ன தெரியுமா சார்? என்னப்பா உங்களுக்கு சாப்பாடுனா எவ்வளவு பிடிக்குன்றது தெரியும் சார் எனக்கு. தெரியும்ல? ஆமா சார். அப்புறம் சார், இல்ல சார், உங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுன்றது நான் வந்துட்டு யோசிச்சுட்டேன். அதனால நான் வந்துட்டு இப்ப என் வீட்டுக்கு போக போறேன். என் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு வந்துட்டு சூப்பரான ஒரு டிஷ் நானே என் கையால சமைக்க போறேன். சம ஓகே, போ போய் தொல போய் தொல. அன்புக்குரிய இல்லத்தரசிகளே, இது வீட்டில் பண்ண போகிற இல்லத்தரசிகளே, உப்பு வந்து நான் வந்து கம்மியாக தான் போட்டேன், ரொம்ப கம்மியாக போட்டேன். இது ஏன்னா கருவாடு இருக்குது, கருவாட்டில் ஆல்ரெடி உப்பு இருக்குது. உப்பு இல்லாத கருவாடு எங்கே இருக்குது? கரெக்டாக ஒரு கடல் தண்ணியை கொடுத்து கொடுத்து உப்பு ஏற்றி வச்சுக்கோங்க உடம்புல. ஸோ உப்பு கருவாட்டிலே இருக்கிறதுனால உப்பு ரொம்ப கம்மியாக போட்டேன். வேறு உணவுகளுக்கு உப்பு போடுறத விட இது கம்மியாக போட்டேன். இதே மாதிரி சமைங்க, சமைச்சு வீட்டில் வந்து கணவன்மார்களையும் குழந்தை குட்டிகளையும் எல்லாத்தையும் அசத்துங்க. அசத்தி வீட்டில் இன்பத்தோடு சந்தோஷமாக இந்த மாசிக்கர் ஓடத்தோக்க சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு நல்லா கால் நீட்டி பாடுங்க. என்னை பத்தி என்ன வேணாலும் பேசுங்க, எனக்கு தெரியாது. பேசுவே எனக்கு தெரியும், எனக்கு பத்தி பேசுவே தெரியாதா? சும்மாவா நான் சொல்றேன். ஓகே, இப்ப சபா பண்ணிடலாமா? வாழ்த்துவீங்க சார், நீங்க மனசார வாழ்த்துவீங்க.
சார் ஒண்ணு சீக்கிரம் முடி, சமையல் செஞ்சது முடிஞ்சது சார். என்ன தெரியுமா சார், உங்க தாடியை ஷேவ் பண்ணிருக்கீங்க. ஏன் தாடியை கூட நான் ஷேவ் பண்ணிரலாம், ஆனா ஒரு தாடியை மட்டும் ஷேவ் பண்ணவே முடியாது. என்ன தாடி சொல்லுங்க சார், என்ன தாடிப்பா சொல்லு, நீ சொல்லு. சரியா சார், தெரியல உண்மையில தெரியல சொல்லு. காத்தாடி சார். என்னது எக் ரைஸ் நல்லா இல்ல சார். நிக்கி நிக்கி நல்லா இருக்கா நல்லா இல்லையா? சூப் டேய் புடி பாப்பா புடி. ஏய் இந்த பறக்கும் தட்டலாம் புடிப்பாங்களா? அது மாதிரி புடி ட்ரை பண்ணு சார். வேண்டாம் சார். நிக்கி சும்மா ட்ரை பண்ணு குடுங்க சார். எப்படி சார் என் தம்பி உண்மையில திறமசாலிமா? ஆமா, கொஞ்சம் ஒரு கிண்ணத்துல போட்டு கொண்டான் என் சாப்பிட்டு பாப்போம். சாப்பிட்டு நல்லா இருந்துச்சுனாலும் உண்மையில கோவம் கொஞ்சம் குறையும். முதுகுல எலி ஏறி விளையாண்டு இனிமே என்னப்பா அது? என்ன சார் சோறு சார்? சோறு சார் மணல், ஆத்து மணல்ல வந்து சமைச்சது மாதிரி இருக்கு. ஆத்து மணல்ல எனக்கு பார்த்தா ஒரே புளிப்பு. இல்ல சார், உங்களுக்காக ஆசாசியா ஃப்ரைட் ரைஸ் செஞ்சேன். இது பேர் ஃப்ரைட் ரைஸ் அப்பா? சாரி சார். ஏய் ஃப்ரை பண்றது எல்லாமே ஃப்ரைட் ரைஸ் இல்லப்பா, அது வெறும் ரைஸா இருந்திருக்கலாமே. எதுக்கு ஃப்ரைட் ரைஸ் கேட்ட கேட்ட உன்ட்ட? நான் வெறும் வெறும் சோற கொடுத்தீங்கன்னா நான் பாட்டு உருண்டை தட்டி முழுங்கிருப்பேன். அந்த இது இருக்குது, இந்த இருக்கு பாருங்க. நான் பண்ணி வச்ச அற்புதம், அற்புதம் நான் பண்ணி வச்ச அற்புதம் இருக்கு பாத்தியா? ஆமா, ஆசி கருவாடு தொக்கு வெறும் சோற கொடுத்தீங்கன்னா அதை போட்டு பரட்டி மனமா மூணு வரும் சாப்பிட்டுருக்கலாம். இங்க வா பக்கத்துல வா, பக்கத்துல சும்மா பயப்படாம வா வா வா. இப்போ உனக்கு ஒரு தண்டனை, இந்த உப்பு இருக்கு இல்லையா, இது அப்படியே ஃபுல்லா வாயில் ஓட்டு மேல வா, பக்கத்துல வா. என்ன ரொம்ப அடிச்சிட்டா, ரொம்ப இது பண்ணிட்டேனா? சரி, என்ன பண்ண போற? சாப்பாடுங்கிற பேர்ல சாப்பாடு வேஸ்ட் பண்ணிட்டேன் சார். இப்பதான் சார் எனக்கு கொஞ்சம் நீங்க. ஆமா, அதுக்கு வேறு ரொம்ப வேர்த்து போச்சு சார். ரொம்ப பயப்படுற இல்ல, அதனால சுத்தி ரொம்ப வேம துடிக்குதோ. அடங்க சத்தம் வெளியில வரைக்கும் துடிக்கிற மாதிரி இருக்கு. சரி, உப்பெல்லாம் சாப்பிட வேண்டாம், அப்படிலாம் கொடூரமான தண்ணிலாம் அவன் கொடுக்க மாட்டேன். சரி, நீ செஞ்ச சோறை நீயே தின்னு. ஐயோ, அதுக்கு நான் சார் சார் அதான் தண்டனை புடி. இல்லை சார், நான் அதுக்கு உப்பே சாப்பிட்டுக்கிறேன். நீ சாப்பிட முடியும் அப்படியே பாடுறா, உப்பே சாப்பிடலாம். அப்படி நீ செஞ்ச சோறு அப்படி அவ்வளோ மோசமாக இருக்கா சார்? அப்படி சொல்ல, நீயே ஒத்துக்கிறியா? நான் நகைச்சுவை பேசுறது ஃபுல்லாகவே நீங்கள் சரி சார். நகைச்சுவை அப்படி என்ன கிருஷ்ணன் கலைவாணர் என்ன கிருஷ்ணன் நகைச்சுவையாக பேசுகிறாரா சார்? எனக்கு லாஸ்ட்டாக ஒரே டவுட்டு சார், அதோட நான் முடிச்சேன். என்ன என்ன டவுட் சொல்லு சார். ஒருத்த வந்துட்டு என்ன பண்ணியிருக்கானா, அவங்க வீட்டில் வந்துட்டு கெஸ்ட் வராங்க. ஓகே, அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, டேய் தம்பி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு கெஸ்ட் வராங்க, நீ போயிட்டு என்ன பண்ணு, மாவை போய் அரைச்சிட்டு வரா அப்படின்றாங்க. சரி, அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், ஒளிஞ்சு ஒளிஞ்சு போயிட்டு அரைச்சிட்டு வந்து. சரி, ஏன்டா ஒளிஞ்சு ஒளிஞ்சு போய் அரைச்சிட்டு வந்த அப்படின்னு கேட்டால், அந்த பையன் ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான் சொல்லுங்க. ஏன் ஒளிஞ்சு ஒளிஞ்சு போய் அரைச்சிட்டு வாரான்னு கேட்டதுக்கு என்ன சொன்னேன் சொல்லு. தெரியல தெரியல தெரியல, இதெல்லாம் யோசிக்க அளவுக்கு மூளை வேலை வேறு மூளை கிடையாது சொல்லு. சார் நீங்க திருப்பிங்க தானே சொன்னீங்க? இல்லை, நீங்க பதில் சொல்லு. ஏன் அப்படி சொன்னா? ஏன்னா அவங்க அம்மா வந்துட்டு அந்த பையன்கிட்ட மாவை வந்துட்டு நைஸா அரைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி. என்ன சார் இப்போ என்ன ஆச்சு?